குழந்தைங்களாம் லீவில் வீட்டில் இருக்கும்போது இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடித்து போச்சுன்னா கண்டிப்பாக டிஃபனுக்கோ அல்லது ஸ்நாக்ஸுக்கோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு தயிர் இது எல்லாமே அளந்து எடுத்துக்கிறதுக்கு எதாவது ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க எல்லா அளவுகளும் அந்த கப்பாலே தான் நம்ம அளந்து எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதை நல்லா புளிச்ச தயிரோ அல்லது புளிக்காத தயிர் எது வேணால் எடுத்துக்கலாம் இது கூட அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது சூடுலாம் பண்ணாமல் நார்மலான எண்ணெய் தாங்க இது வந்து அந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அதே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க தயிர் வந்து திரியாக இருக்கக்கூடாது நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ எந்த கப்பால் நம்ம தயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்க்கணும் நீங்கள் இதை முழுக்க முழுக்க கோதுமை மாவுலையும் செஞ்சு கொடுக்கலாம் அல்லது முழுக்க முழுக்க மைதா மாவுலையும் செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு கப்பு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கையாலையோ அல்லது இந்த மாதிரி விஸ்கு வச்சோ நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம கலந்து விடணும் கலந்து விட்டால் தான் அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆகும் இப்போ கலக்கும் போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அதே மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டும் நம்ம உளுந்து மாவுக்குள்ளே போண்டா மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த பதத்துக்கு மாவை கலந்துட்டு இப்போ அந்த தயிரோட இந்த சோடாப்பு சேர்ந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற ஊறவிட்டாதான் இது எண்ணெயில் போடும்போது நல்லா புசு புசுன்னு பெருசாக வரும் அதனால் இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுடுங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்ததுனால இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ரெசிபி பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுடுசுட சாம்பாரோட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க தேங்காய் சட்னி அல்லது சட்னி எது கூட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம் எப்போயும் நம்ம டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இட்லி தோசையே பண்ணிகிட்டு இருப்போம் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் டிஃபனுக்கும் சர்வ் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிணா டிஃபனுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ இது நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக போட்டாலே போதும் நல்ல உருட்டை உருட்டையாக பெருசாக குண்டாக வரும் பாருங்கள் இது உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்கவே இருக்காது இதை வயசானவங்க கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப க ஹார்டாலாம் இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மைசூர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இதை முழுக்க முழுக்க மைதா மாவில் செய்வாங்க நம்ம இன்றைக்கி மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்னதாக தான் போட்டேன் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு வந்திருக்க பாருங்கள் இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல பொன்னிறம் மாவுற வரைக்கும் வேக விட்டுடுங்க இல்லை வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் இதை நல்லா சுட இருக்கும் இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டுடணும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்காது இது இப்போ நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஈவினிங் டீ காஃபியோடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை காரச்சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் இது உள்ளே பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்காமல் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்